இந்த பதிவு யார் மனதையும் புண்புறுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யவில்லை. நண்பா, கவர்மெண்ட் கப்பூஸ்க்கு பீச்சிங் பவுடர் போடுற மாதிரி மூஞ்சில இருந்து அக்குல இருந்து பக்குல இருந்து ஜட்டி வரைக்கும் ஃபுல்லா வெள்ள வெள்ளையா என்ன அச்சுன்னு போவல, இப்பெல்லாம் எனக்கு கண்டுக்கிறதே இல்ல. தலை அப்பெல்லாம் இல்ல தலை, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தின்னு போயிடும்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா நீ என்னதான் என்ன மாத்தினாலும் உன் மூஞ்சி மாற மாட்டேன்டா. நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. ஏல கடையில போய் ஒரு 4 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. பால் பாக்கெட்டாமா, இந்த வாங்கிட்டு வர. பால் பாக்கெட் எது கடையில போய் வாங்கணும்? இந்தாங்கம்மா பால் பாக்கெட். என்னல இது பாலங்கள? நீங்க தானே பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்க, அதான் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும், அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. முத முதல்ல என்னைக்கு நீ என்கிட்ட ஒன்றப்ப சொன்னியோ அன்னில என் வாழ்க்கை ரொம்ப அழகமா. நான் முத முதல்ல கண்ணை பார்த்து பேசுற பொண்ணு நீ தான், நீ தான், நீ தான். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஐ லவ் யூ க்கு என்ன சொல்லணும்? நான் உன்னை உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஆளு புண்ட ஆண்டா கிடைச்சனா சின்ன போடுறாங்க. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி, இன்னைக்கு மட்டும் பாட்டில் கட்டி கையில இருந்துச்சு குட்டில வெளியே வந்து. உள்ள இருக்கு ஒட்டிட்டு இருக்குங்களா? அட வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலேன்னு வீட்டம் முத பாரு அடத்தான் சரியாகுவோ. தெரியுது, நீ மூடு. மச்சான், இவ யாழினி என்னோட காலேஜ் மேட். ஓ ஹாய் யாழினி. ஹாய். இவ மாபு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். மச்சான், எங்கடா கிளம்பிட்ட? அதுவாடா, அதை எப்படி சொல்றது, உன் ஃப்ரெண்ட் யாழினி கூட தான். The moral of the story வந்து எவனையும் நம்பாதீங்க, குறிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அனுப்பிதான் பண்ணல பாருல ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவ்னா என்னது ப்ரோ? ப்ரோ ஃபர்ஸ்ட் வரது தான் லவ். அப்ப ரெண்டாவது வரதுல மூத்திரமா? உன்னதான் குடி சொல்றேன், மூத்திரத்தை தான் குடிக்கல. நீங்க இந்த மெட்டி பாக்குற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேணாம், நாங்க வேற மாதிரி. என்னமோ சொல்லு, ஜோக்கு வச்சிருந்தேன் மறந்துட்டேனே. ஐயோ, என்ன மாதிரி? நாங்க வேற மாதிரி. பொப்பன் பேர் சோமாரியா? ஒரு ஹிந்திக்காரடா, எடக்கே இந்த காமெடி காண்டாவுதுரா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போகணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்த தினம் செய்யணும், அடுத்த தினம் செய்யணும், அடுத்த தினம் செய்யணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர அடுத்தவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத யோசிக்கவே. வாழ்க்கையில எப்பவுமே இது கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஜாலியா வாழ்ந்துடணும். நூத்துல ஒண்ணு சூத்துல ரெண்டுங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. ரொம்ப தேங்க்ஸ். அந்த இனாம் இனாம்.